ஒரு உறுப்பை மட்டும் தாக்கும் வழிகளாகவும் வடிவமைச்சு அதை வந்து மருத்துவம் செய்கிறாங்க. உடலமைப்பு முழுவதையும் சார்ந்த மருந்துகள் என்பது வாய் வழியாக கொடுக்கக்கூடிய மருந்து. அதாவது வந்து இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பாய்சன் சாப்பிட்டுட்டார், அவருக்கு வந்து வாந்தி எடுக்க வைக்கணும், அப்போ என்ன செய்ய முடியும், இந்த வாய் வழியாக மருந்துகளை கலவிய நீர் கூட கொடுக்கும்பொழுது அவங்க வாமிட் பண்ணி அந்த மருந்து விஷத்தை வெளியெடுக்கக்கூடிய மருத்துவத்தை பண்ணுறாங்க. இப்போ வாய் வழி அல்லாத மருந்துனாக்க எக்ஸ்டர்னல் இன்ஜெக்ஷன் மூலியமாக கொடுக்கக்கூடியது, ரத்த குழாய் மூலமாக குளுக்கோஸ்லாம் ஏற்றினாலே. இப்போ ஒருத்தர் டயர்டாயிடறாரு, ஒருத்தர் வந்து வந்து டைபாய்டு ஜுரம் வந்துடுது, இப்போ சாதாரண வந்து மலேரியா ஃபீவரோ டொங்கு காய்ச்சல் வந்தால் கூட அந்த ரத்த குழாய் மூலமாக குளுக்கோஸ் ஏற்றி அதன் மூலமாக நோயை வந்து வீரியத்தை குறைச்சி நோயினுடைய படிப்படியாக குறைச்சி அவரை வந்து முழுமை நிலை கொண்டு வருது. குத வாய் வழியாக நம்முடைய இனிமா கொடுத்து குடல் சிறுநீர் அதாவது சீரண மண்டலத்தில் தொல்லை இருக்கும் பொழுது அந்த புத வழியாக மருந்துவை செலுத்தி அதன் மூலமாக அந்த சிறுநீர் மண்டலத்தை தூய்மைப்படுத்துவது, இப்படி பல வகையில் வந்து இந்த மருத்துவ முறை சிறப்பாக இருக்கிறது. ஓர் உறுப்பை மட்டும் தாக்கும் வழிகள் அப்படின்னா வளர்ச்சியதை மாற்றம் உண்டு பண்ணும் மருந்துகள் ஆன்டி மெட்டாபாலிட்டிஸ் அவை பரவும் ஒவ்வொரு உறுப்புகளையும் கடுமையாக பாதிக்கின்றன. அதாவது வந்து இப்போது ஒரே ஒரு இது எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, இப்போ சக்கரை வியாதி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாக்கா ஒரு இடத்துல நம்ம எங்கே தோன்றுது, எதன் காரணமாக தோன்றுது பார்த்தீங்கன்னா, நம்முடைய லிவரு சரியாக லிவரில் உற்பத்தி பண்ணக்கூடிய பித்த நீர் சரியாக சுரக்கலை அப்படின்னாக்கா, பித்தப்பை சரியாக சுரக்கலை அப்படின்னாக்கா செரிமானத்தில் கோளாறு ஏற்பட்டோம். அதே போல் கணையம் சரியாக வேலை செய்யலை அப்படின்னாக்கா இன்சுலின் குறை ஏற்பட்டு நீரிழிவு நோய் வருது. இந்த நீரிழிவு நோயானது உடல் முழுவதும் பிறகு எல்லா உறுப்புகளையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அறுவை சிகிச்சை முறையில் என்னென்ன நோய்கள்லாம் செஞ்சு சீரமைத்து கொள்ள முடியும் பார்த்தீங்கன்னாக்கா, கழலை நோய்கள், சீழ்கட்டு, சில வகை அலர்ஜி போன்ற நீர்க்கட்டு, இரத்த குழாய் அடைப்பு போன்றவற்றுக்கு பயன்படுத்தப்படுகிற இந்த அறுவை சிகிச்சை முறை. இதில் பார்த்தீங்கன்னாக்கா அறுவை சிகிச்சை முறையில் இந்த கழலை நோய்கள் கட்டிகளை மட்டும் அறுவை சிகிச்சை பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். மின்காந்த ஆற்றல் மூலம் சிகிச்சை செய்கிறது, மின்காந்த ஆற்றல் மூலம் சிகிச்சை வந்து அந்த கேன்சர் கட்டிகளெல்லாம் மின்காந்த ஆற்றலை கொண்டு தான் அந்த அதனுடைய நோய்க்கிருமிகளை அகற்ற முடிகிறது. கடுமை தணிவு, அதாவது நோய் வந்து கடுமையாக பாதிச்சிருக்குன்னா அதை எப்படி தணித்துக் கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய் முற்றிய நிலையில் குறிகளை மட்டும் தணிக்க அலோபதி மருத்துவம் உடனடியாக பலன் தர வல்லது. இப்போ ஒருத்தர் வந்து உடனடியாக நோய் வந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ டொங்கு காய்ச்சல் நம்ம சொல்கிறோம், இந்த டொங்கு காய்ச்சலில் என்ன ஏற்படும் பார்த்தீங்கன்னாக்கா உடனடியாக இம்மிடியேட்டாக பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளை அணுக்களுடைய படிப்படியாக டக் டக் டக்குன்னு குறைஞ்சிரும், குறைஞ்சு கடைசியில் ஒரு ரொம்ப லோவில் இருந்ததுன்னா அவனுடைய மரணத்தை கூட கொண்டு சேர்ந்துடும். அப்போ அதை உடனடியாக ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம உடம்புக்கு குளுக்கோஸ் ஏற்றணும், அதன் மூலயமா மருந்து கொடுக்கணும், அதன் மூலயமா படிப்படியாக வெள்ளை அணுக்களுடைய உற்பத்தியை அதிகப்படுத்தணும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு இப்போ சிறப்பான ஒரு மருத்துவம் சொல்லியிருக்கிறாங்க, நம்முடைய சித்த மருத்துவத்தில் நிலவேம்பு குடிநீரை கூட நம்ம பயன்படுத்தலாம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கடுமை தணிவு, இப்போ கணிக்கத்தக்கவை கணிக்கப்பட முடியாதவை. ஒரு நோயாளி வந்துட்டார் அப்படின்னா இவருக்கு வந்து இந்த நோயை வந்து சரி பண்ண முடியுமா சரி பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையில் பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு அதன் மூலயமாக இந்த அலோபதி மருத்துவத்தை சிறப்பான மருத்துவமாக கொண்டாடுறாங்க. அப்போ இந்த அலோபதி மருத்துவத்தில் நன்மைகளும் இருக்கிறது தீமைகளும் இருக்கிறது, அதை கொண்டு எல்லோரும் இதை பயன்பெற முடியுமானா பயன்பெற முடியாது. ஸோ நம்முடைய அதிகபட்சமாக உடனடிய தீர்வுக்கு இந்த அலோபதி மருத்துவத்தை நாடிக்கொள்ளலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சித்த மருத்துவம், உங்களுடைய பாடத்திட்டங்களில் இந்த மருத்துவ முறைகளில் சித்த மருத்துவம் வச்சுருக்காங்க. சித்த மருத்துவம் என்பது நம்முடைய பாரம்பரியமாக உருவாக்கப்பட்ட, அதாவது இயற்கை மருத்துவத்திலிருந்து வந்தது தான் சித்த மருத்துவம். முதல்ல மனிதன் இயற்கையை தனக்கு மருந்தாக பயன்படுத்தி கொண்டான், அந்த இயற்கையிலே கிடைக்கக்கூடிய பொருள்களை எப்படி மருந்தாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும், எப்படி வடிவமைத்து கொள்ள முடியும், அதை எப்படி நமக்கு தகுந்த மாதிரி இந்த உடலுக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய முறையில் இந்த மருந்துகளை எப்படிலாம் தயார் பண்ண முடியுங்கிறது தான் அதை படிப்படியாக பார்த்தாங்க. அதில் ஒரு சித்தர்கள் சொல்லுவாங்க, வேறுபாறு, இலைப்பாறு, மெல்ல மெல்ல எண்ணெய்ப்பாறு, பற்பம்பாறு, செந்துணம்பாறு அப்படின்னு சொல்லி சித்தர்கள் இந்த பாடலாகவே பாடி வச்சுருக்கிறாங்க. அப்போ ஏன் அப்படின்னாக்கா, ஒரு மனிதனுக்கு நோய் வந்துச்சு அப்படின்னாக்கா முதல்ல இலையை கொடுத்து பார்க்கணும், அந்த இலை மூலம் ஒன்றும் சரியாகலைன்னா வேற மூலமாக தயாரிப்பட்ட மருந்து கொடுத்து போகணும், அதுலேயும் சரியாகலைனாக்கா எண்ணெய் மூலமாக பார்க்கணும், எண்ணெய் மூலமும் சரி வரலைன்னா தான் செந்தூரம், பருப்பம் இந்த மாதிரி வகைகளை கொடுக்கணும். இதெல்லாம் தயாரிப்பதற்கு சித்த மருத்துவத்தில் முறை கண்டார்கள். சித்தர்கள் தங்கள் வாழ்நாளை நீட்டித்துக் கொள்வதற்கும் இறை உணர்வு பெற்று இந்த மனித சமுதாயத்திற்கு தான் பெற்ற இன்பத்தை இந்த உலகம் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த சித்த மருத்துவ சித்தர்கள் தங்கள் உருவாக்கி கொண்டார்கள். அந்த உருவாக்கப்பட்ட இந்த அற்புதமான மருத்துவமே சித்த மருத்துவம். அப்போ சித்தர்களை வணங்கி இந்த மருத்துவத்தை பற்றி நம்ம பேச இருக்கிறோம். இப்போ இந்த மருத்துவம், இந்த பாடத்திட்டம் ஏன் உங்களுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, பாரம்பரியமிக்க நம்முடைய மருத்துவத்தை நாம் ஏன் நாடவில்லை,
அந்த மருத்துவத்தினால் நமக்கு என்ன நன்மை விளைவிக்கிறது, இந்த உடலுக்கும் அந்த சித்த மருத்துவ இயற்கை மருத்துவத்திற்கும் சித்த மருத்துவத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அப்படிங்களா தெரிந்து கொண்டோம் என்றால் நாம் நம்முடைய பாரம்பரியத்திலிருந்து வழுவாமல் வாழ முடியும். நம்முடைய நோக்கம் எதுக்காக பிறந்திருக்கோம், எதுக்காக இந்த மனவளக்கலையை கற்றுக்கு வந்திருக்கிறோம், எதுக்காக வந்து இந்த தியானத்தில் ஈடுபடுகிறோம், எதுக்காக காய்கல்ப்பு பயிற்சி பண்ணுறோம், எதுக்காக உடலுக்காக உடற்பயிற்சி செஞ்சு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத உண்மை நிலையை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆக இந்த சித்த மருத்துவத்தினுடைய வரலாறையும் சித்த மருத்துவனுடைய தன்மைகளையும் அது எப்படிலாம் நோய்த்தன்மையை மாற்றி நோயிலிருந்து நம்மளை விடுவித்துக் கொள்ள முடியும் என்பதை நம்ம பார்த்துக்கலாம். சித்த மருத்துவம் என்பது சித்த என்றால் உயிர் என்றும் 64 கலைகளில் ஒன்று என்றும் சித்தர்கள் என்ற அறிவியல் பேரறிஞர்கள் வளர்க்கப்பட்டது என்றும் காரண உடலாக உள்ள சிவகாந்தத்திற்கும் இயற்கையில் அமைந்துள்ள வான்காந்தத்திற்கும் உள்ள உறவினை தம் அறிவு திறத்தால் நன்குணர்ந்து அவ்விரண்டிற்கும் முறையான சமன்பாட்டை பராமரிக்கும் முறையே சித்த மருத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக இதில் சித்தர்கள் வந்து 18 சித்தர்கள் இதில் வந்து முழுமை பெற்று அதன் தாங்கள் அனுபவித்து தங்கள் உடலில் முதல்ல செக் தன் அதாவது என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா ஒரு சித்தர் ஒரு மருந்தை தயார் பண்ணுறாரு அப்படின்னா அந்த மருந்து மூன்று விதமாக பிரிக்கிறாங்க, மூன்று பங்காக பிரிக்கிறாங்க. ஒரு பங்கு தனக்காகவும், ஒரு பங்கு தர்மத்திற்காகவும், ஒரு பங்கு நோயாளிக்காகவும். அந்த ஒரு பங்கு மருந்தை முதல்ல தான் சாப்பிட்டு அதன் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை ஆராய்ந்து அதன் பிறகுதான் நோயாளிக்கே கொடுக்குறாங்க, அதன் பிறகு தான் தர்மத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. இதே தான் அருள் தந்த வேதாத்ரி மகரிஷி அவர்களும் தங்களுடைய வாழ்நாளில் மருத்துவமுறைகளை கையாண்டு அதன் மூலமாக பல நோய்களை தீர்த்துருக்காங்கிறத நம்ம சான்றாக இன்றளவு நம்ம பார்க்க முடிகிறது, கேட்க முடிகிறது. அவருடைய வரலாற்றை படிக்கும்போது நம்முடைய உடல்களில் இருக்கக்கூடிய காந்தத்தின் மூலமாக ஜீவகாந்தத்தின் மூலமாக அருள்தந்தனுடைய ஊடுருவல் நமக்குள்ளே உணர்ந்து கொண்டு அதை அறிந்து கொள்ள முடிகிறது. அதுதான் இன்றைக்கி வந்து இந்த சித்த மருத்துவத்தை நம்ம படிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். அப்போ அகத்தியர், போகர், புலிப்பானி என்று சொல்லக்கூடிய 18 சித்தர்கள் இதில் முக்கியமாக சித்தர்களாக இருக்கிறாங்க. இதில் சித்த மருத்துவருடைய பெருமைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோயை வந்து ரொம்ப எளிமையாக தீர்த்து கொள்ள முடியும். சித்த மருத்துவத்தில் மருந்துகள் உண்டு. வாழ்நாள் முழுமைக்கும் மருந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. சித்தர்கள் முறையில் செய்த மருந்துகள் மூன்று வேளை சாப்பிட்டாலே போதும், உடனடியாக நோயை குணப்படுத்தி கொள்ள முடியும். அப்போ சித்த மருத்துவத்தில் ஆராய்ச்சி நிலைகளில் 17 வகையான ஆராய்ச்சிகளை நம்ம வந்து பயன்படுத்தும். அது எப்படி சித்த மருத்துவம் வந்து ஒருத்தருக்கு வந்து பயன்படுகிறது, எந்த மாதிரி முறையில் இந்த சித்த மருத்துவர்கள் வந்து நோயை கணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துறாங்க. ஏன் அப்படின்னாக்கா எத்தனையோ நாடி சாஸ்திர வல்லுநர்கள் இருக்கிறாங்க. இன்றளவும் நாடியை பிடிச்சி பார்த்துட்டு தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது, என்ன மாதிரி நிலை ஏற்பட்டிருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம உடம்புல பஞ்சபூதம் தான். அந்த பஞ்சபூதம் எதில் கூடியிருக்கு எதில் குறைஞ்சிருக்கு பார்த்துட்டோம் கணிச்சிட்டோம் அப்படின்னாலே இந்த உடலை வந்து சரி பிரிஞ்சிடணும். அப்போ அந்த வகையில் என்னெல்லாம் செஞ்சுருக்கேன்னா 17 வகையில் வந்து இந்த உடல் பரிசோதனை டயக்னிசிஸ் சொல்லக்கூடிய உடல் பரிசோதனை மூலமாக நோய்களை அறிந்து அதுக்கு மருத்துவம் செய்ய முடியும். வாத பித்த சுலோத்தம் என்பதும் முக்கியமான ஒரு நாடி பரிசோதனையாக இருக்கிறது. இதில் என்ன அப்படின்னாக்கா வாதப்பித்த கவ ஏற்றத்தாழ்வுகள் தான் நோயை உருவாக்குறது. உடலில் வாதப்பித்த கவ ஏற்றத்தாழ்வை கை நாடியை பிடித்து உணர்ந்து நோய்த்தன்மைகள் ஆகியவற்றை அறிந்து குணப்படுத்தும் முறையை அறிந்திருந்தார்கள். அப்போ அந்த நேரத்தில் கர்ம நோய்கள்னு வரைய இருந்தது. அப்போ கர்ம நோய்னா என்ன, நம்முடைய முன்னோர்கள் செய்த வினையோ இல்லை நாம் இந்த பிறவியிலிருந்து இதுவரைக்கும் செய்த வினைகளோ நமக்கு நோயாக வருகின்றது. அந்த நோய்களை போக்கிக் கொள்வதற்கான மருத்துவங்களும் இந்த சித்த மருத்துவத்தில் இருக்குது. கர்ம நோய்களில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா தோல் நோய், மூளை நோய், கண் நோய், தொண்டைப்புண், இருதய நோய், குண்ம நோய், கருப்பப்பை நோய்கள், நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் என்று பல நோய்கள் இருக்கிறது. இதில் வந்து சித்த மருத்துவத்தில் அகமருந்து 32 புறமருந்து 32 இருக்குது. அகமருந்து எது எதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா சுரசம், சாறு, குடிநீர், கற்பம், உடற்களி, அடை, தூரணம், பட்டு, வடாகம் என்று பல முறைகளை அகமருந்தாக கொடுத்தாங்க. இது உங்கள் நூல்களில் இருக்குது, உங்கள் பாடப்புத்தகத்தில் இருக்குது, அதை கொஞ்சம் படித்து பார்த்து நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா புறமருந்து. புறமருந்து பார்த்தீங்கன்னாக்கா கட்டுதல், பற்று, ஒட்டடம், பூச்சி, வேது, பொட்டணம், மை, பொடி திமிர்தல், கலிக்கம், நசியம், ஊதல், நசிகா பரணம், இப்படி பல வகையில் வந்து இதை விட்டுருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமாக இப்போ நடைமுறையில் அதிகமாக இருக்குது என்ன பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உடனடியாக நமக்கு வந்து கலிக்கம் நசியம்லாம் விட்டுட்டுனாக்கா மூக்கில் இருக்கக்கூடிய சைனஸ் சம்மந்தப்பட்ட நோய்களை தீர்த்து கொள்ள முடியும். கலிக்கம் விடுறதுனால தோல் சம்மந்தப்பட்ட நோய்களையும் கண் பார்வையும் சீரமைத்து கொள்ள முடியும். அப்புறம் இன்னும் நிறைய அறுவை சிகிச்சையும் இந்த புறமருந்து மூலமாக செயல்படுத்தி கொண்டு வராங்க. சித்த மருத்துவத்தில் சிறப்பு என்ன அப்படின்னாக்கா இது ரொம்ப தொன்மையானது, எளிதானது, பிற மருத்துவத்திற்கு மூலமானது, நிலைத்து பயனுடையது, தீங்கற்றது. எப்படி இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சித்த மருத்துவ சிறப்பே வந்து எதிர்விளைவு இல்லாதது, சிக்கனமானது, எல்லோருக்கும் ஏற்றது, இயற்கை நீதோடு இணைந்தது. இது ஏன் அதுமாரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சாதாரண தலைவலின்னு இன்றைக்கி நம்ம போயிட்டோம் அப்படின்னாக்கா உடனடியாக என்ன செய்கிறாங்க, அதுக்கு ஒரு ஸ்கேன் எடு, அப்புறம் அதுக்கு டயக்னிஸ் அப்படிலாம் பண்ணி ரத்த டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து அந்த தலைவலிக்கு இவ்வளோ செலவு எடுத்து அதை பண்ணோம். நீங்கள் சாதாரண தலைவலி வந்துச்சு அப்படின்னாக்கா ஒன்றுமே செய்ய வேண்டாம், சுக்கு எடுத்துகிட்டு
அதை பவுடராக்கி நம்ம வந்து ஒரு 10 மாரி போட்டு விட்டோம்னால மண்டையில் இருக்கக்கூடிய நீர் தான் அந்த தலைவலி ஏற்படுத்துகிறது. அந்த கெட்ட நீர் வெளியே வச்சுனால தலைவலி நின்று போயிடும். அப்போ இவ்வளவு சிறப்பாக எளிமையாக செய்யக்கூடிய ஒரு மருத்துவத்தை நம்ம வந்து சித்தர்கள் அந்த இடத்துல கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. இந்த மருத்துவத்திலேயே முப்பு என்ற குறுமருந்து ஒன்று இருந்தால் மட்டும்தான் மற்ற மருந்துகளை செய்வதற்கு